வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சூப்பரான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறத பத்தி பார்க்க போறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ள போலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு லேயரைக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணும். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவே போட்டிருக்கேன் எப்படி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும்னு. அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ண மாட்டி இந்த ஃபோட்டோ வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் இப்போ பார்க்குற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ லேயர் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எஃபெக்ட் இல்லோ லைட் எஃபெக்ட்ன்னு வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ டிக் ஐக்கானே கொடுத்துட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அகைன் அந்த லைட் எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் வந்து லைட்டிங்ஸுக்கு ஃபுல்லாகவே 100%ல் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அது வந்து டார்க்காக தெரியும். ஸோ ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து லேயரைக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பிஎன்ஜி லிங்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஓனாக வேறு ஆடியோஸ் இருந்தால் நீங்கள் வேறு ஆடியோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ வந்து தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸாக்ட் ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எல்லா மெட்டீரியலுமே ஆட் பண்ண மாட்டி வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகுதானே. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாகவே வந்து வந்திருக்கும். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவே ப்ளே ஆகுது. இப்போ அந்த நம்ம ஆட் பண்ணால் நம்மளோட பேக்ரவுண்ட் அதை எரேஸ் பண்ண அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து செட் ஆகும். ஸோ உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ டிக்கைக்கான கொடுத்துட்டு இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்பத்தில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும், அதில் மட்டும் 60 கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து ஸ்மூத்னஸாக இருக்கும். இப்போ வீடியோவை சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும்.